எல்லாம் பிளான்ஸ் க்ரோ பண்ணுது. நெக்ஸ்ட் கடல் உள்ளுக்கு உயிர் இருக்கு, மீனுங்க திமிங்கலம் எவ்வளோ ஒரு திமிங்கலம் சார் மீன் ஒரு ஒரு 44 யானவோ 8 யானை போட்டால் தான் ஒரு திமிலங்கே ஆகுது. அது எப்படி உயிராக இருக்கு? இது சக்தி, இரசக்தி. நெக்ஸ்ட் இது சூரியன், இதெல்லாம் வந்து பிளானட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்காங்க. இப்படி இப்படி போதா ஏ மேடம்? இது இப்படி இப்படி போதா மேடம்? கணக்காக போகுது. எப்படி கணக்காக போகுது? இது சக்தி வந்து பண்ணுக்கு தமிழில் இது என்ன பிளானட் சார்? சனின்னு சொல்ல மாட்டாங்க, சனி பேட் பிளானட் ஃபார் இந்தியன்ஸ். நாசாக்கு இப்போ நாசா பியூட்டிஃபுல் பிளானட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளானட் இஸ் சேட்டர்ன். நம்மளுக்கு வந்து சனி பிடிச்ச பிளானட். இது தப்பான ஒரு வார்த்தை சார், அந்த மாதிரி சொல்லவே கூடாது. இறைவனா படைச்சிருக்காரு, நம்ம தான் அந்த தோற்றம் போட்டு சார். இந்த பிளானட் சார் இந்தியன்ஸ் கான்சர்ன் இட்ஸ் வெரி நெகட்டிவ். அந்த எனர்ஜிலாம் அங்கே போயிட்டு இருக்கு சார். இப்போ நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணோம் மேடம். தோற்றம் போடுதுல அந்த பிளானட்க்கு, தோற்றம் போடுதுல அந்த பிளானட்க்கு எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். ஐயோ சனி பிடிச்சிருக்கே, ஐயோ 7 வருஷம் கஷ்டப்பட போறானேன்னு நம்ம போட்டிருக்கோம் ஒரு தோற்றம் சார். இட் இஸ் ராங். ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து த ஹோல் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் நவ prana is everywhere since ancient time. அந்த ஆதி காலத்துல இருக்கு சார். சில பேர் கண்டுபிடிச்சாங்க, சில பேர் கண்டுபிடிக்கல. சான்ஸ்கிரிட்ல வந்து பேர் வந்து prana in sanskrit. அவங்க கண்டுபிடிச்சாங்க இது prana, ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆக்சிஜனை பிறகு நம்ம மூச்சு இழுக்கிறோம், என்ன உள்ளுக்கு போகுது? பாட்டி மூச்சு இழுக்கிறீங்களா? மூச்சு இழுக்கிறீங்களா? என்னென்ன உள்ளுக்கு போகுது சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போகுது உள்ளுக்கு சொல்லுங்க? என்ன உள்ளு போகுது? மூச்சு போகுது. என்ன போகுது? காத்து. கால் வலி போதா? கால் கொஞ்சம் தான் போகும் மேடம். சரிங்களா, மூச்சு இழுக்கிறோம், என்னென்ன போகுது சார்? ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் இருக்கிற அழுக்கு எல்லாம் சார், எல்லாம் போகுது. அந்த மூக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் அப்படி பண்ணுவீங்க, எல்லாம் வெளியாகுது ரைட்டா? ஸோ ஆக்சிஜன் போகுது, நைட்ரோஜன் அப்படியே திருப்பி வெளியே வந்துடும். இந்த ஆக்சிஜன் போயிட்டு உள்ளுக்கு வந்து மாறி திருப்பி வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். இது வந்து நம்மளுக்கு வந்து எரிசக்தி. ஆனால் ஒன்று ஒன்று இருக்கு, அது பேர் வந்து பிராணா. இதுவும் மூச்சில் போகுது. இது யாரும் கண்டுபிடிக்கல. அந்த காலத்தில் வந்து சான்ஸ்கிரிட் வந்து யோகிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இட்ஸ் கால்ட் சி இன் சைனீஸ். சி அவங்க ஃபேமஸ் கண்டுபிடிக்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து கி இன் ஜாப்பனீஸ். கீன்னு ஒரு வார்த்தைப்படி அவங்க ஜாப்பனீஸ். நெக்ஸ்ட் வந்து மனா. மனம் பார்த்து போலனீசியன்ஸ். அவங்க வந்து அந்த ஐலாண்ட் ஹவாய் அங்கெல்லாம் வசிக்கணும், அவங்களும் கற்றுப்பிடிச்சாங்க. இது பேர் மனா. அவங்களாம் போனாக்கா வேற மாதிரி ஹீலிங் இருக்கு. அவங்களும் நோ டச் ஹீலிங் அவங்களும் பண்ணுவாங்க. டச் பண்ணாமல் அவங்க ஹீல் பண்ணாங்க, அந்த சீ கொடுத்து அவங்க ஹீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லைஃப் ஃபோர்ஸ் பை த வெஸ்டர்னஸ். வெள்ளக்கார ஒரு பேர் இல்லாமல் அது லைஃப் ஃபோர்ஸ்னு ஒரு பேர் வச்சாங்க. இது லைஃப் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த உயிர் சக்தி இருக்குன்னு லைஃப் ஃபோர்ஸ்னு அவங்க பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் பேர் இல்லை. எந்த சார் அவங்களாம் வந்து உயர்ந்த ஒரு ஜாதின்னு சொல்ல முடியாது. சிவிலைசேஷன் தமிழ் என்ன மேடம்? நாகரிகம். அவங்களும் ரொம்ப நாகரிகம். இந்தியா இஸ் அ வெரி ஓல்ட் சிவிலைசேஷன், ஏன்ஷியன் சிவிலைசேஷன். பிரிட்டிஷ் தான் யூரோப்பில் வந்து அவ்வளோ நாகரிகம் இல்லை சார், நம்ம தான். அப்புறம் சைனீஸ் இவங்களாம் வந்து மொஹஞ்சோ டாரோ இவங்களாம் ரொம்ப காலம் வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்தாங்க, அந்த யூரோப்பியன்ஸ் தான் வந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து பேர் இல்லாமல் லைஃப் ஃபோர்ஸ். ஓகே ஸோ வி ஆர் நவ் காலிங் த உயிர் சக்தின்னு தமிழை கூப்பிடலாம். உயிர் சக்தி ஏதோ ஒரு சக்தி தான் நம்ம தமிழை கூப்பிடலாம். உயிர் உயிர்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த உயிருக்கு தான் அந்த சக்தி தான் உயிர் இருக்கு. சில பேர் வந்து ஆஸ்பத்திரி படுப்பாங்க மேடம், நல்லா மூச்சு வாங்குறாங்க, ஆனால் அந்த பிராணங்கள்லாம் அவங்க சுற்றி போயிடுவாங்க. சாப்பிடலாம் பாருங்க, 2 மணிக்கு மேலே தான் வயசான சாப்பிடுவாங்க சார். நைட்டில் தான் சாப்பிடுவாங்க ரொம்ப வயசானவங்க. ஏன் அந்த உயிர் சக்தி குறைஞ்சிரும், சூரியன் இருக்காது. பகலை வந்து நல்லா இருப்பாங்க, அந்த உயிர் சக்தி ஏறி குறைஞ்சும் அவங்கள அப்படியே நேச்சுரலாக சுற்றி போயிடுவாங்க ரைட்டுங்களா?